நற்பவி 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 நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடன் நடைபெறும் விஷயத்தையும் கடன் நடைபெறும் பரிகாரத்தை பற்றி நாம் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க போவது ஒரு மிக முக்கியமான எளிமையான வாழ்வியல் பரிகாரம். கடனை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம். எல்லோருடைய ஜாதகட்டத்துலேயும் ஆறாம் பாவம், எட்டாம் பாவம், பன்னெண்டாம் பாவம் இது வந்து வலுத்திருக்கக்கூடாது. 6, 8, 12 வலுத்து இருந்தால் அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கடனோ எதிரியோ நோயோ எதிர்பாராத பிரச்சனைகளோ எதிர்பாராத இழப்புகளோ ஏற்படும். அதுதான் 6 குறியும் திசை நடக்கும்போது, இல்லை 8 குறியும் திசை நடக்கும்போது, அல்லது 12 குறியும் திசை நடக்கும்போது நமக்கு நிறைய செலவினங்கள், கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள், அதே மாதிரியே ஆக்சிடென்ட் என்று சொல்லப்படக்கூடிய விபத்து, இது மாதிரியானதெல்லாம் 8ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. 6ஆம் பாவம் என்பது காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் பாவம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கன்னியை குறிக்கும். மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி. அப்போ அந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடுப்பை குறிக்கக்கூடியது, புதனின் அம்சம். அது நீங்கள் வந்து கடன் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான பரிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பரிகாரத்தை அனைவரும் பின்பற்றுங்கள். கடனில் இருந்து மட்டும் வெளிப்படலாம், அது மட்டுமல்ல வருமானமும் கிடைக்கும். இது வந்து நிறைய பெரிய ஆட்கள் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் துபாய் ஷேக் பார்த்தீங்கன்னா அவன் பெல்லி டான்ஸ் பார்ப்பான். பெல்லி டான்ஸை பற்றி தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா இடுப்பு ஆட்டக்கூடிய விஷயம்தான் வந்து இங்கே சொல்லப்படக்கூடியது. பெல்லி டான்ஸ் அப்படிங்கிறது இடுப்பை ஆட்டக்கூடிய டான்ஸு. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா பிரபலமான நடிகைகள் இடுப்பு ஆட்டி பிரபலமானவர்கள், அந்த மாதிரியான, அதாவது அவர்களுக்கு அடையாளமே அந்த இடுப்பு அப்படிங்கிற மாதிரி, இடுப்பழகி சிம்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரேயாசரன் அவங்களும் பெல்லி டான்ஸில் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறமா தமிழில் அறிமுகமாகி தெலுங்கில் கொடியட்டி பிறந்த இலியானா, இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனித்துவமை வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கென்றே ஒரு அடையாளம் இருக்கும். ஏன்னா வந்து அந்த பெல்லி டான்ஸில் அவங்க சூப்பராக ஆடுவாங்க. ஸோ பெல்லி டான்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றதா என்றால் ஆம், கண்டிப்பாக இருக்கின்றது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா துபாய் ஷேக்கு இது மாதிரி நார்த் இந்தியன்ஸ் மார்வாடிகள் ஷேட்ஜிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெல்லி டான்ஸு அந்த மாதிரி அவர்கள் ஆடும் பொழுது அந்த பணத்தை வந்து இப்படி 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 கையில் வச்சு இப்படி இதெல்லாம் பண்ணுறக்கூடிய பணத்தை வீசி எறிவார்கள். அந்த பெண் ஆடும்போது அவர்களை சுற்றி நிறைய பேர் அந்த பணத்தை வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் ஹிந்தி சினிமாஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா அதில் பெல்லி டான்ஸுன்னு போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஷேக்கு வந்து இதைத்தான் வந்து அவன் பணம் அவனுக்கு கொட்டுவதற்கு காரணம், இதுவும் ஒரு ரீசன். ஸோ நமக்கு கடன் இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் அந்த பெல்லி டான்ஸை பார்க்கலாம். இது வந்து காமக்கண்ணோடு பார்க்கக்கூடாது, பரிகாரமாக செயல்படுத்த வேண்டும். இதை பார்க்குறதுனால என் கடன் அடைபடும், எனக்கு கடன் இல்லாமல் போகும், என் கடன் பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். அதை வந்து நாம் வந்து பார்ப்பது ஒரு விஷயம் என்றால் நாமளே டான்ஸ் ஆடிக்கலாம். நம்முடைய இடுப்பை வளைத்து நெளித்து ஆடும்பொழுது அந்த கடன் பிரச்சனை நீங்கும். இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடம் தூக்குற பெண்கள் இடுப்பு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெண்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அந்த இடுப்பில் வந்து ஒரு எலும்பு இருக்காது, ஆணிடமிருந்து எடுத்த இது மாதிரி அந்த ஆதாமியவாள் கதையிலலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இடுப்பு வலி, பிரசவ வலி அப்படிங்கிறதே இடுப்பு வலின்னு தான் சொல்கிறது உண்டு. ஸோ இந்த 6ஆம் பாவம் என்பது நமக்கு ருண ரோக சத்ருஸ்தானம். ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னா ருணம்னா கடன், ரோகம்னா உடல்நிலை கோளாறு, சத்ருன்னா எதிரி. இந்த 6ஆம் பாவம் வலுத்திருந்தால் நமக்கு இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு சில பேருக்கு 3 இருக்கும், எதிரி இருப்பான், நோய் இருக்கும், கடன் இருக்கும். அப்போ இந்த நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், எதிரி இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த இடுப்பை ஆட்டக்கூடிய பெல்லி டான்ஸ் பார்ப்பது மிகவும் நல்லது. இல்லை நம்ம பார்க்குறதுக்கு சங்கோச்சமாக இருக்குது, அதை ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க தங்களின் இடுப்பையே கண்ணாடியை பார்த்து ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுவும் கடன் நடைபெறும். இது கொஞ்சம் வந்து ஏதோ கேட்குறதுக்கு வந்து நாராசமாக இருக்கிற மாதிரியோ இல்லை காமெடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் உண்மையிலேயே லாஜிக்கான தத்துவம் இருக்கின்றது. இதை வந்து எனக்கு வந்து என்னுடைய சகோதரர்களில் ஒருத்தர், அதாவது ஜோதிட ஆராய்ச்சியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சகோதரர் மால் மருகன் என்று சொல்லப்படக்கூடியவர், அவரும் வந்து முகநூலில் இருக்கிறாரு. அவர் நிறைய விஷயங்கள், சின்ன பையன்தான், ஆனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஆராய்ச்சி செய்து அதை வந்து எனக்கு ஒரு நாள் தெரிவித்தார். அதைத்தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது, நாம தான் இதுக்கு காப்பிரைட் வச்சதுன்னெலாம் கிடையாது. எனக்கு வந்து சொன்னார், அந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நான் அதுக்கப்புறம் அதை பார்த்தேன். நான் சமீபத்தில் வந்து என்னுடைய முகநூலில் அந்த
கந்தசாமி படத்தில் வந்து ஒரு டான்ஸ் வரும், அலைக்ரா அலைக்ரான்னு ஸ்ரேயா ஆடுவாங்க, அதில் வந்து அந்த பெல்லி டான்ஸு. அதுக்கப்புறமா வந்து நண்பன் படத்தில் இலியானா ஒரு டான்ஸ் வரும், இருக்கானா இடையானா இலியானா இடுப்பு தானா அப்படிங்கிற மாதிரியானது ஒல்லி பெல்லி அந்த பாட்டு. இது மாதிரி சிம்ரன் ஆடக்கூடிய இடுப்பு டான்ஸு கூட பார்க்குவது நமக்கு வந்து, இதை வந்து முதல்ல வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னடா இது இடுப்பு டான்ஸ் பார்க்க சொல்கிறாரே அப்படின்னு. அதில் உள்ள சூட்சுமத்தை, அதில் உள்ள ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு சங்கடப்படுறவங்க, பெண்கள் இல்லை வேறு ஆண்கள், இதை வந்து இந்த மாதிரி இடுப்பு டான்ஸை பார்க்குறது ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய இடுப்பையே நீங்கள் ஆட்டிக்கொள்ளுங்கள். ஏன்னா இடுப்புக்கு வேலை கொடுத்தோம்னாலே நமக்கு முதல்ல தொப்பை குறையும், அதுக்கடுத்தது நமக்கு இந்த கடனும் குறைஞ்சி விடும், பணமும் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன விஷயம் சரியா இல்லையான்னு. குஷின்னு ஒரு படம் வந்தது, இடுப்பு வச்சு தான் அந்த படமே ஹிட்டு. அந்த படத்தில் ஜோதியாவோட இடுப்பை பார்த்துருவாருன்னு சொல்லி தான் அவங்களுக்குள்ளே உள்ள ஈகோ கிளாஸு. அந்த படம் வந்து மூணு மொழியில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்றைக்கு வரைக்கும் விஜய் ஜோதியா காம்பினேஷனில் வந்த மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் அந்த படம். அவர் எஜே சுயா எத்தனை படம் எடுத்தாலும் அந்த குஷிங்கிற படத்துக்கு அந்த கான்செப்டை வச்சே அவங்க வந்து அந்த படத்தை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை புரிந்துக்கோங்க, இடுப்பை மையப்படுத்தி வந்த படம், இடுப்பை மையப்படுத்தி வந்த நடிகைகள் எல்லாருமே பிரபல செலிபிரிட்டிகளாக இருக்கின்றார்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பெல்லி டான்ஸ் பாருங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.